அன்பிற்குரிய நடுவர் அவர்களே அரவணைப்பிற்குரிய நடுவர் அவர்களே பட்டிமன்றம் நிறைவு பெற்றதும் எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க என்ன நடுவர்களே அப்படி நீ எதுக்கு அடி போடுறேன் எனக்கு தெரியலையா ஏன் இல்ல நடுவர் அவர்களே ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் தருவதில் உங்களுக்கு இன்பமா அந்த ஒரு லட்சம் ரூபாயை நான் பெறுவதில் எனக்கு இன்பமா ஒரு லட்சம் வாங்குறப்ப தான் சந்தோஷமா இருக்கேன் என்னதான் நம்ம க மனம் முவந்து கொடுத்தாலும் கொடுக்கறப்ப ஒரு ஓரத்தில் ஒரு வேதனை இருக்கத்தான் செய்யும் அதனால வாங்குறப்ப தான் என் சந்தோஷம் எது கேட்குறேன்னு எனக்கு புரியலையே தீர்ப்பு சொன்னதுக்கு நன்றி நடுவர் அவர்களே ஒண்ணு இல்லாத வெறும் ஒரு லட்சம் ரூபாயை தரும்போது உங்களுக்கு வேதனை பெறும்போது எனக்கு சந்தோஷம் ஒன்னு இல்லாத பணத்தையே பெறும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம்னா உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு தாயுடைய பாசம் தான் அந்த தாயுடைய பாசத்தை பிறந்த வீட்டில் பெறுகின்ற பெண்களுக்குத்தான் மகிழ்ச்சியை தவிர புகுந்த வீட்டில் தருகின்ற பெண்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது நடுவில் உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் உங்கள் மனைவி அமெரிக்கா கூப்பிட்டு போயிருக்கீங்களா ஆ கூப்பிட்டு போயிருக்கேன் லண்டன் கூப்பிட்டு போயிருக்கீங்களா கூப்பிட்டு போயிருக்கேன் பஹ்ரைனு கத்தாரு மலேசியா சிங்கப்பூர்லாம் கூப்பிட்டு போயிருக்கீங்களா நீ இவ்வளோ வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறத விசாரிக்க விசாரிக்க எங்கள் வீட்டுக்கு யாராவது விசாரிக்க வந்துருவாங்களோன்னு இப்போ எனக்கு பயமா இருக்கு நிறைய வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் ஐயா தமிழ் சங்க நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு ம் நடுவர் அவர்களே உங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்த ஆண்களுக்கும் இந்த மேடையை வச்சு நான் சொல்கிறேன் எத்தனை ஆயிரம் வெளிநாடுகளுக்கு உங்கள் மனைவியை அழைத்து சென்றாலும் வீட்டிற்கு வந்தவுடன் அவள் உங்களிடத்தில் ஒரே வேண்டுகோளைத்தான் விடுப்பாள் ஒரு நாலு நாள் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க அதான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தியில இருக்கட்டேன் எங்கள் அம்மா பாட்டு வந்துடுறேன் லண்டனுக்கு வந்தே இருக்கட்டேன் எங்கள் அம்மாட்ட போயிட்டு வந்துடுறேன் அங்கே தான் தீபாவளிக்கு பாருங்கள் டாக்டர் இந்த தீபாவளிக்கு உங்கள் மனைவிக்கு நீங்கள் உலகத்திலே விலை மதிப்பில்லாத ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுங்க பால் ஸ்வீட்டில் எது பெஸ்ட்டோ அதை வாங்கி கொடுங்க அட தமிழ்நாட்டில் எதுவும் கிடைக்கலன்னா அப்படி போய் கர்நாடகாக்காரன்ட்டு கேளுங்க தண்ணி தான் கொடுக்க மாட்டான் ஸ்வீட்டாவது கொடுப்பான் அவன்ட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து பாருங்க எத்தனை வகையான இனிப்புகளை உங்கள் மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அவள் காத்திருப்பது என்னவோ அவள் தாய் வீட்டிலிருந்து வருகின்ற உடைந்த முறுக்கு தான் மகளுக்கு இருக்கக்கூடிய உரிமையும் சந்தோஷமும் புகுந்த வீட்டில் மருமகளுக்கு கிடையாது என்பதுதான் எங்களுடைய வாதம் அவ ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா இருக்கலாங்க பாட்டு பாடுறதுல பெரிய ஆளா இருக்கலாம் ஏன் டான்ஸ் ஆடுறதுல பெரிய ஆளா இருக்கலாம் எவ்வளவு போவா நுழைஞ்சதும் அவளுக்கு கொடுக்குற ஒரே வேலை பொண்டாட்டிங்கிற வேலை தான் அவள் எம்பிஏவில் கோல்டு மெடலிஸ்ட்டாக இருப்பா அவளுக்கு வீட்டில் என்ன வேலை தெரியுமா பிள்ளைக்கு ஆயாமா வேலை பார்க்கறது மட்டும்தான் இவர் வெளியில் போய் சொல்லுவார் என் ஒய்ஃப் வீட்டில் சும்மா தான் இருக்கா நான் தான் எல்லா வேலையும் வெளியில் வந்து பார்த்துக்கிறேன் எப்படி காலையில் இருந்துருச்சு டீ போட்டு உங்களுக்கு சுடு தண்ணி வச்சு உங்களை ரெடி பண்ணி உங்களுக்கு எல்லா வித பணி பண்ணிவிட்டு அவள் சும்மா தான் இருக்கிறா வீட்டில் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தியாகி மாதிரி இருக்கிறா வருங்க அவ தான் இருக்கா ஆனால் இவங்க எல்லா வேலையும் பார்க்கறதா வெளியில் வந்து பீத்திப்பாங்க பாருங்க நடுவர் அவர்களே புகுந்த வீட்டில் அவள் எத்தனை சாதனைகளை செய்தாலும் அவளவுக்கு மெல்லிய ஒரு இழை ஓடிக்கிட்டே இருக்கும் என்னைக்காவது ஒரு வார்த்தை நாக்கு மேலே பல்ல போட்டு என்ன இவ வீட்டில் வளர்த்தாங்க அப்படின்னு புகுந்த வீட்டில் கேட்டக்கூடாதுன்றது மட்டும்தான் நடுவர்களே ஒவ்வொரு பெண்ணுக்கும் பெரிய லட்சியமாகவே இருக்கும் பிறந்த வீட்டில் என்ன சொல்லுவாங்க அம்மா ஏய் இப்போ தூங்குற வரைக்கும் தூங்கிக்கடி ஏய் படிக்க முடியும் படிக்கிற வரைக்கும் நடுவர் அவர்களே எல்லா பெண்களுக்கும் வேறு எங்குமே கிளைகள் கிடையாது நீண்ட நேரம் தூங்க வேண்டும் என்றால் அவர்கள் அணுக வேண்டிய ஒரே முகவரி அவர்கள் தாய் வீடு மட்டும்தான் இந்த உலகத்துல சார் பொண்ணுங்க கடைக்கு போட்டோம் கண்ணதாசி ஒரு பாட்டு எழுதினாரு குழந்தை பெண் குழந்தைய பார்த்து காலம் காலம் மீது கண்ணுரங்கு மகளே காலம் மீதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே தூக்கமில்லை மகளே அம்மா மடியில ஒரு மக படுத்து தான் உண்மையான நிம்மதியான தூக்கம் காலை மீதை தவறவிட்டால் உனக்கு வாழ்நாளெல்லாம் தூக்கமே கிடையாதுன்னு கண்ணாசன் சொன்னார் பாருங்க இதுக்கு மேலேயா ஒரு பெண்ணுக்கு எது உண்மையான மகிழ்ச்சி என்கின்ற தெளிவு வேணும் ஒரு பெண்ணுக்கு எதுல நிச்சயமான மனநிறைவும் நிம்மதியும் கிடைக்குதோ அதுதான் அவளுக்கு மகிழ்ச்சி இங்கே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க மகிழ்ச்சி அவளால் மகிழ்ச்சி அவளால் மகிழ்ச்சி என்னுடைய கேள்வி என்னன்னா அவளால் நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்களா இல்லை அவளுக்கு நீங்கள் மகிழ்ச்சி கொடுக்குறீங்களா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி பெண்களுக்கு இருக்கிற அப்பா இருக்காங்க பாருங்க ஒவ்வொரு அப்பனும் வேணா ராஜாவா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு அப்பனும் தான் பொண்ணு இளவரசியாக மட்டும்தான் நடுவர்களே வளர்ப்பான் இதை எதிரணியில் இருக்கும் மூவரும் ஒத்துக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் என் தங்கச்சி ஷிஃபா பார்த்து டாக்டர் ஒரு கேள்வியை வச்சார் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி நிறைவு பெறுறேன் நீங்களாம் இன்னும் புகுந்த வீட்டையே பார்க்கல நீங்கள் எப்படி புகுந்த வீட்டை பற்றி பேசுறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னே தெரியல நடுவர் அவர்களை அறிவாலயம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அறிவாலயம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு அறிவாலயத்தை நாங்களே கட்டியிருக்கணும்னு அவசியம் இல்லை நடுவர் பார்த்தாலே போதும் நல்ல வாய்ப்பிருக்கு நன்றி இடம் அமர்கின்றேன் நன்றி வணக்கம்